70வது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கார்கி படத்திற்காக சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக ரசிகர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்திய மொழிகளில் வெளியாகும் திரைப்படங்களுக்கு தேசிய திரைப்பட விருதுகள் மத்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகின்றன. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் அடிப்படையிலான திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 70வது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டன. இதில் தமிழில் சிறந்த திரைப்படம், சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் சிறந்த ஒளிப்பதிவு என 4 தேசிய விருதுகளை பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று அள்ளியது. மேலும் சிறந்த நடிகைக்கான விருது நித்யா மேனனுக்கு திருச்சிற்றம்பலம் படத்திற்காக கிடைத்தது. இதனையடுத்து பலரும் நித்யா மேனனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதில் நடிகை சாய் பல்லவியின் ரசிகர்களும் உள்ளனர். இவ்வாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தாலும் சாய் பல்லவி நடித்த கார்கி அங்கீகாரம் பெறாததற்கு அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். கார்கி படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது பெற தகுதியானவர் சாய் பல்லவி என்றும், நித்யா மேனனை குறை கூறவில்லை என்றும், ஆனால் கார்கி படத்தில் சாய் பல்லவியின் பாத்திரம் திருச்சிற்றம்பலம் சோபனாவின் பாத்திரத்தை ஒப்பிடும்போது மிகவும் கடினமானது என்றும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளனர்.